இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து ஐஸ்வர்யாவுக்கு முத்தி போச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எப்படி இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சேனல் வந்து பெருசாக போகுது சரி, எப்படி தான் எவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, என்ன தான் வந்து வீடியோ வியூஸ் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல. குவாலிட்டியாக எடுக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு கடங்காரம் வாசலில் நிற்கும் போதும் போய் 5000 ரூபாய்க்கு ட்ரைபாட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்கும், எப்படி வந்து கேட்பாங்க, எப்படிலாம் விசாரிப்பாங்க, அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இவரெல்லாம் ஒரு பாட்டி வீட்டு வாசல்லே உட்காந்து கிடந்தார். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய மனுஷன் செய்வாங்கன்னு தெரிஞ்சும் கூட ஒரு துளியளவும் பயமே இல்லாமல் வெறும் 5000 மட்டும் அண்ணாண்ட போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்து வந்து திருப்பி வளகாப்புக்கு ஏதோ பெருசாக பண்ணணுமா, அதுக்கு வேறு பணத்தை ஏற்பாடு பண்ணணுமா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசன் தெரியல. அடுத்து ஜீவானாண்ட போய் கேட்டால் ஜனார்த்தன் கழுவி கழுவி ஊற்றிடுவார், என்ன பணம் அப்பட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவார்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, கண்ணை வந்து பணத்தை பேங்க்லேருந்து திருடி மாட்டி பிரச்சனையாகி கடைசியில் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்காரங்களே வந்து அடிச்சு துரத்தி வீட்டில் இருக்க ஜாமான்லாம் எடுத்து போயிட்டு அதையும் இந்த வீடியோ எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க, நாங்கள் சோத்துக்கே இப்போ வழி இல்லாமல் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயமா நடந்து அந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் இதெல்லாம் இருந்து நடு வீடு மட்டும் இருந்து வீட்டில் சோத்து கூட வழி இல்லைங்கிற நிலமை வந்துடும் நினைக்கிறீங்களா? ஐஸ்வர்யா ஏன் இவ்வளோ அப்சஸ்டாக இதை மட்டுமே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காங்க, இதை வந்து பார்த்தா அவங்க நமக்கே போக வர மாதிரி இருக்கு, கண்ணை ஏன் இன்னமும் வந்து ஒரு சின்ன முதுகெலும்போது இல்லாத மாதிரி முன்னாடி பாக்கியாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்காரு அவர் வாயை தட்டி இது தப்பி இது சரின்னு பேச முடியாதா, இல்லை ரெண்டு பேருமே கொஞ்சம் முட்டாள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. இந்த கதை எப்படி போகுது, அடுத்து என்ன ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும், டிஆர்பி இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.